Hello friends, welcome to Aram IAS Academy. In this video, we will start our discussion on a topic called as precipitation, and in that precipitation, we will discuss about types of precipitation. So already nama discuss pannadhu pathina convectional rainfall discuss pannidom. Ippo indha session la enna paaka porona, we will discuss about the orographic rainfall. So orographic appdin sonuna, the term orography is divided into two parts. Oro na mountain. Oro refers to mountain, whereas graphic refers to a region or a description. Lifting kuduthirukanga. So mountain base panni moisture vertical la lift aga aarambicha adha orographic lifting nu solluvanga. For say in the animation ungalala paaka mudiyum or periya mountainous barrier irukku. This mountainous barrier is blocking the movement of horizontal wind, and the horizontal wind block anadukaprom it is rising upward on the slope. Vertical rise agumbodhu there will be loss of temperature. Temperature loss aichina ungalku expansion of air nadandirukum. Expansion of air nadandhadanaala we are able to see the formation of clouds. So cloud condense anadukaprom there will be rainfall in the region which receives the wind. எந்த ஸ்லோப் விண்டை அலோவ் பண்ணதோ அப்ரைஸ் பண்ண வைக்கதோ தட் ஸ்லோப் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ரெயின்ஃபால். இதை நம்ம ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம், மவுண்டேனியஸ் பேஸ்ட் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ரீஜனுக்கு விண்டு வருது பாருங்க, ஒரு ஸ்லோப்புக்கு விண்டு ரைஸ் ஆகுதுங்களா, அந்த ஸ்லோப்பை வந்து விண்ட்வர்ட் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம், விண்ட்வர்ட் ஸ்லோப். ஸோ விண்ட்வர்ட் ஸ்லோப் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ரெயின்ஃபால் ஆஸ் ஐ எம் ஷோயிங் இட் இன் த கிராஃபிக்ஸ். ஆப்போசிட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, opposite side there will be sinking of wind. Wind மேலே இருந்து வெர்டிகலா சிங்க் ஆகும்போது there will be absence or less amount of precipitation. Rainfall கம்மியாக இருக்கும். அப்போ ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஜோன் wind கீழே இறங்குறதுனால இதை நம்ம leeward side of mountain சொல்லுவோம், leeward side of mountain. And opposite-ல that is windward side-ல rainfall occur ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன்ல ரெயின்ஃபால் கிடையாது, லீவர்ட் சைடில் ரெயின்ஃபால் கிடையாது. அப்போ ரெயின் ஷேடோ ரீஜன், ரெயின் ஷேடோ ரீஜன். இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லி முடிப்போம். இப்போ இந்த இமேஜில் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், இந்த இமேஜில் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஏர் இஸ் ஃபோர்ஸ்ட் டு ரைஸ் அப்வர்ட் பிகாஸ் ஏ ஹியூஜ் மவுண்டேனியஸ் பேரியர் இஸ் ப்ரெசன்ட் இன் த மூவ் பிளாக்கிங் த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். ஹாரிசோண்டலாக மூவ் ஆகிட்டு போகிற ஏரை இந்த மவுண்டேனியஸ் பேரியர் ஸ்டாப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணதுனால திஸ் ஏர் இஸ் ரைசிங் அப்வர்ட், மேலே போனதுக்கப்புறம் திஸ் ஏர் வில் கன்வெர்ட் திஸ் ஏர் இஸ் கன்வெர்டட் இன் டு கிளவுட்ஸ். கிளவுட் கண்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் தேர் வில் பி ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது இந்த ஸ்லோப் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். திஸ் ஸ்லோப் இஸ் க்ரீனரி. ஏன் க்ரீனாக இருக்குன்னா பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் ஆக்டிவிட்டி. ஸோ விண்ட்வர்ட் ஸ்லோப் வில் ஹாவ் ஹை அமௌண்ட் ஆஃப் வெஜிடேஷன், whereas opposite side of slope neenga pathina wind is descending downward, air mass or wind mel irundhu keela irangudhu. Irangum bodhu ungalku moisture reduce pannite pogum, moisture adha romba kammiya irukum. Moisture kammiya irukadanal there will be absence or less precipitation in the opposite side. Adha dhaan nama leeward side of mountain solrom or rain shadow region nu solli mudipom. Okay, indha process paathu vechikonga. இதை கண்டென்ட்டாக சொல்லும் போது திஸ் டைப் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் அக்கர்ஸ் வென் வார்ம் ஹியூமிட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் த ஓரோகிராஃபிக் பேரியர். ஓரோகிராஃபிக் பேரியர்னா டோப்போகிராஃபிக் பேரியர் ஆர் மவுண்டெயின் பேரியர். ஒரு பேரியர் இருக்குன்னா அதை ஓரோகிராஃபிக் பேரியர் சொல்லலாம். சப்போஸ் இட் இஸ் அ மவுண்டெயின் ஆர் வேறு ஏதாச்சும் லேண்ட்மார்க்ஸாக இருந்தால் டோப்போகிராஃபிக் பேரியராக சொல்லலாம். ஏ மவுண்டேனியஸ் ரேஞ்ச், த ஏர் இஸ் ஃபோர்ஸ் டு ரைஸ் ஆன் தி ஸ்லோப். ரைஸ் ஆகும் போது த மாய்ச்சர் லேடன் ஏர் இன்க்ரீசிங் இன் த ஹைட் gets expand and temperature falls as in the type of convectional rainfall paathom adhe maari da engiyum. Adukapram condensation sets in and soon saturation, that is dew point is reached. Once dew point reach aichina there will be fall of moisture from the cloud. So the surplus moisture falls as orographic rainfall along the windward slope. So windward slope nu sonna na the slope which receives the wind, adha windward slope nu solluvom. After giving heavy rain on the windward side, the winds are relatively dry and cold, and the cold wind opposite side of slope irangum bodhu
moisture ரொம்ப மினிமமா இருக்கும் so opposite side வரும்போது there will be absence of rainfall or less presence of rainfall அத leeward side of mountain சொல்றோம் rain shadow region னு சொல்வோம் they reach the leeward slope and descends that is katabatic wind or drainage wind and the temperature rises due to increase in the ambient pressure அப்படி சொல்லும்போது உங்களுக்கு மேல இருந்து wind fall ஆகுது drainage wind னு சொல்றோம் katabatic wind னு சொல்றோம் fall wind னு சொல்றோம் அந்த ஃபால் விண்ட் வரும்போது உங்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஆர் மினிமம் பிரசன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதுதான் உங்களுக்கு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் பற்றி இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ